அடுத்த பயிற்சி 6.3ல் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் 3x plus 2y plus 9 equal 0 மற்றும் 12x plus 8y minus 15 equal 0 ஆகியவை இணை கோடுகள் என காட்டுக. அப்போ இணை கோடுகள் கொடுத்த ரெண்டு நேர்கோட்டி சமன்பாடு கொடுத்தாங்க, இணை கோடுகள் என காட்ட போறோம். அப்போ இணை கோடுகள் எடுத்து நம்ம என்னன்னு பார்த்தோம், m1 equal to m2 ரெண்டு சாய்வு சமமானவையாக இருந்தால் இரண்டு கோடுகள் இணையானவை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இப்போ தீர்வு, இப்போ கொடுக்கப்பட்ட சமன்பாடு நம்மளுக்கு என்ன, 3x plus 2y ப்ளஸ் 9 ஈக்குவல் ஜீரோவின் சாய்வு. சாய்வு கண்டுபிடிக்கலாமா? அப்போ முதல்ல இருக்கக்கூட இது m1ன்னு தெரியும். அப்போ சாய்வு m1ன் சாய்வு ஈக்குவல் என்ன நம்மளுக்கு, அதாவது மைனஸ் எக்ஸின் கீழு, எக்ஸின் கீழு டிவைட் பை ஒய்யின் கீழு. அப்போ மைனஸ் எக்ஸின் கீழு என்ன நம்மளுக்கு என்ன, 3 டிவைட் பை ஒய்யின் கீழு 2. அப்போ மைனஸ் 3/2. அப்போ m1 ஈக்குவல் டு மைனஸ் 3/2. அதே மாதிரி ரெண்டாவது சமன்பாடு என்ன, 12x பிளஸ் 8y மைனஸ் 15 ஈக்குவல் டு 0வின் சாய்வு. நம்மளுக்கு என்னது m2. அப்போ m2 ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸின் கீழு பை மைனஸ் எக்ஸின் கீழு டிவைட் பை ஒய்யின் கீழு. அப்போ எக்ஸின் கீழ் நம்மளுக்கு என்ன, 12 மைனஸ் மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் எக்ஸின் கீழ் 12 டிவைட் பை ஒய்யின் கீழ் 8. அப்போ இதை ரெண்டு நாலால் அடிக்கலாமா? அப்போ 3×12 2×8 அப்போ மைனஸ் 3/2. அப்போ m2 ஈக்குவல் டு மைனஸ் 3/2 கிடச்சிச்சு. அப்போ ரெண்டு சாய்வு எப்படி இருக்கு, மைனஸ் 3/2 இங்கேயும் மைனஸ் 3/2. தட் ஃபோர் m1 ஈக்குவல் டு m2. அப்போ தட் ஃபோர் கொடுக்கப்பட்ட கோடுகள் இரண்டும் இணை கோடுகள் ஆகும். கொடுக்கப்பட்ட கோடுகள் இணை கோடுகள். m1 equal to m2 ரெண்டு சமமாக இருக்கிறதுனால கொடுக்கப்பட்ட கோடுகள் இணை கோடுகள் ஆகும்.